ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேங்க்கில் கடன் வாங்கியிருப்பாங்க நிறைய பேர் ஸோ வீட்டு கடன் வாங்குவாங்க வாகன கடன் வாங்குவாங்க தனிநபர் கடன் வாங்குவாங்க போல் கடன் வாங்கினவங்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து ரிசர்வ் வங்கி வந்து வெளியிட்ருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு சொல்லலாம் ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம் ஸோ அதனால் வீட்டு கடன் வாங்கினவங்க வாகன கடன் வாங்கினவங்க நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் அந்த சேனலில் சப்ரேட் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரேட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடிய பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதினொரு வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கியில் அடிக்கடி வட்டி விகிதம் அதிகரித்து வரும் நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு அளிக்க வேண்டிய வாய்ப்புகள் குறித்து வங்கிகள் மற்றும் வங்கி சாராத நிறுவனங்களுக்கும் ரிசர்வ் வங்கி முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது அதாவது சொந்த வீடு அனைவரது கனவாகவே உள்ளது இந்த ஆசையை பூர்த்தி செய்யும் வகையில் அரசு மற்றும் தனியார் வங்கிகள் போட்டி போட்டு கடன் தருகின்றன அதிக வருமானம் உள்ளவர்கள் நிலையான வருமானம் உள்ளவர்கள் அதாவது ஐடி ஊழியர்கள் கார்ப்பரேட் நிறுவன ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஆகியோர் தான் வீட்டுக்கடங்களை வாங்கிக்கிறாங்க இவர்களில் பலர் கடனுதவிக்கான கடனுக்கான விதிமுறைகள் தெரியாமலேயே கண்ணை மூடிக்கொண்டு வீட்டுக்கடன்களை வாங்கிய பின்னர் அவதிப்படுகிறாங்க பொதுவாக கடன்களில் வட்டி விகிதம் நிலையாக இருந்தால் வட்டி விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது பொதுவாக தனிநபர் கடனில் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா எப்போதுமே வட்டி விகிதம் மாறாது ஆனால் மாறும் வட்டி விகிதத்துல தான் வீட்டுக்கடன் பொதுவாக தரப்படுது வட்டி விகிதம் குறையும் வீடு வாகனங்கள் வாங்க வட்டி விகிதம் குறையும் ஆனால் வட்டி உயரும் போது வட்டி விகிதம் உயரும் பொதுவாக கடந்த சில ஆண்டுகளில் வட்டி விகிதம் குறைந்து கொண்டே தான் வந்தது ஆனால் பணவீக்கம் காரணமாக கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து கடன்களுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி ஐந்து முறை உயர்த்திவிட்டது ஒட்டுமொத்தமாக இதுவரை இருபத்தைந்து சதவீதம் உயர்த்திவிட்டது இதனால் கடன் மற்றும் தனிநபர் கடன் வாங்கியவர்கள் பெரும் அவதி அடைந்து வருகிறாங்க இந்த நிலையில்தான் அடிக்கடி வட்டி அதிகரித்து வருவதால் கடன்தாரர்கள் நிலையான வட்டி விகிதத்துக்கு மாற வாய்ப்பு தர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது ஏனெனில் பெரும்பாலான வங்கிகளில் வாடிக்கையாளர்களுக்கு தகவல் எதுவும் தெரிவிக்காமல் மாதத்தவணையை உயர்த்தியும் கடன் கால அளவை நீட்டித்தும் வருவதால் அதை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் கடன் தொகை மீது அபராத வட்டி கட்டும் அளவிற்கு நிலைமை உள்ளது இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பென வங்கிகளுக்கு வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் கூறப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா இஎம்ஐ என படும் மாதத்தவணை அடிப்படையில் மாறுபடும் வட்டி விகிதத்தை கொண்ட கடன்களுக்கு வட்டி விகிதம் அவ்வப்போது மாறும் இந்த நிலையில் தனிநபர் கடன்களை பொறுத்தவரை வட்டி உயர்த்தப்படும் போதெல்லாம் வாடிக்கையாளர்களுக்கு தகவல் தெரிவிக்காமலும் சம்மதம் பெறாமலும் இஎம்ஐ தொகை உயர்த்தப்படுவதாக புகார்கள் வந்துள்ளன இதேபோல வாடிக்கையாளர்களின் சம்மதம் இல்லாமல் கடன் கால அளவு நீடிக்கப்படுவதாகவும் புகார்கள் வந்துள்ளன எனவே வட்டி விகிதம் மாறும் விகிதத்தில் வங்கிகள் உரிய கொள்கை நடைமுறையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் வாடிக்கையாளர்களுக்கு கடனுக்கு ஒப்புதல் வழங்கும் போது வட்டி உயர்ந்தால் தொகை உயரும் அல்லது கடன் அளவு கால அளவு நீடிக்கப்படும் என்பதையும் கண்டிப்பாக வங்கி கடன் வாங்குவவர்களுக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும் அதேபோன்று கடன்களுக்கான வட்டி விகிதம் உயரும் போது இஎம்ஐ தொகை உயர்த்தினாலோ அல்லது கடன் கால அளவை நீட்டித்தாலோ அதையும் வாடிக்கையாளரிடம் தெரிவிக்க வேண்டும் மேலும் வட்டி உயரும் போது நிலையான வட்டி விகிதத்துக்கு அதாவது பிக்சட் ரேட் மாறும் வாய்ப்பை வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் அளிக்க வேண்டும் கடன் காலத்தில் எத்தனை தடவை மாற்றிக்கொள்ளலாம் என்பதை தெளிவாக தெரிவிக்க வேண்டும் கடன் காலத்துக்கான வட்டி விகிதம் உயரும்போது இஎம்ஐ தொகைக்கு உயர்ந்தால் அல்லது கடன் கால அளவு நீட்டித்தால் ஆகியவற்றில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதை வாடிக்கையாளர்கள் முடிவுக்கே விட வேண்டும் மேலும் கடனை முன்கூட்டியே பகுதி அளவிலோ அல்லது முழுமையாகவே செலுத்தும் வாய்ப்பையும் அளிக்க வேண்டும் ஒவ்வொரு காலாண்டில் இறுதியில் இஎம்ஐ தொகையில் அசலுக்கு எவ்வளவு வட்டி எவ்வளவு வட்டி எவ்வளவு பிடிக்கப்பட்டுள்ளது இன்னும் எத்தனை மாதங்கள் பாக்கி உள்ளன என்பதை பற்றி எழுத்துப்பூர்வமாக வாடிக்கையாளருக்கு தெரிவிக்க வேண்டும் மேலும் இந்த விதிமுறைகளை பின்பற்றுவதாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள வங்கிகள் உறுதியளிக்க வேண்டும் இவ்வாறு ரிசர்வ் வங்கி அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி நியாயமான கடன் நடைமுறை கடன் கணக்குகள் மீது அபராத கட்டணம் என்ற தலைப்பில் நிறுத்தப்பட்ட விதிமுறைகள் அடங்கிய மற்றொரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிறுவனங்களுக்கான அறிவுரைகள் ஆகும் இதன்படி வாடிக்கையாளர்கள் மனதில் கடனை திருப்பி செலுத்தும் எண்ணம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் அபராத கடன் மற்றும் அபராத வட்டி வசூலிக்கப்படுது ஆனால் இதை வருவாயை பெருக்கும் வழிமுறை போல வங்கிகளும் நிறுவனங்களும் கடைப்பிடிக்கக் என்று ரிசர்வ் வங்கி வன்மையாக வங்கிகளுக்கு கண்டித்து வங்கிகளுக்கு உள்ளது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட கடன் வட்டிக்கு மேல் கூடுதலாக அபராத வட்டி வசூலிப்பதாகவும் வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் எனவே வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் அபராத வட்டி வசூலிக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதை இந்த தடை அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவித்துள்ளது கடன் ஒப்பந்த விதிமுறைகளை வாடிக்கையாளர்கள் மீறும்போது அபராதம் விதிக்க வேண்டியிருந்தால் அதை அபராத கட்டணமாகவே வசூலிக்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது அதே நேரம் வசூலிக்கப்படும் அபராத கட்டணமும் கடன் நிபந்தனைகளை மீறியதற்கு பொருத்தமான வகையில் நி நியாயமானதாக இருக்க வேண்டும் என்றும் அந்த கட்டணத்துக்கு வட்டி கணக்கிடக்கூடாது என்றும் ஏற்கனவே விதிக்கப்பட்ட வட்டிக்கு மேல் கூடுதலாக அபராத வட்டி வசூலிக்கக்கூடாது என்றும் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது எனினும் ரிசர்வ் வங்கி இந்த உத்தரவுகள் கடன் அட்டை வர்த்தக காரணங்களுக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கனாக்கா வங்கிகளில் பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிடுவாங்க அதாவது வேலை செய்கிறவங்க சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கடன் வாங்கிடுவாங்க ஸோ வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு ஏதோ ஒரு பர்சனல் லோன் போட்டு வாங்கி வாங்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி லோன் வாங்குற பார்த்தீங்கனாக்கா பர்சனல் லோன் வாங்குறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன ரேட்டில் வந்து வட்டி விகிதம் இருந்துச்சோ அதே தான் கட்டு முடிக்கிற வரைக்கும் அதே ரேட்டில் தான் இருக்கும் அது எந்த வகை மாற்றமும் மாறாது இது வீட்டு கடனோ இல்லை வாகன கடனோ வாங்கிட்டிங்கனாக்கா இதில் வந்து வட்டி விகிதம் வந்து அப்போ அப்போ மாறும் இந்த ரெவோர் ரேட்டுலாம் எப்போ வந்து ரெவோர் ரேட்டி வந்து அதிகமாகதோ அப்போலாம் வட்டி வந்து அதிகமாகும் ரெபோரேட்டி அப்போ வந்து குறையுதோ அதுவெல்லாம் வட்டி வந்து குறையும் ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கனாக்கா கடன் ஐந்தாண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து வட்டி வந்து உயர்த்தி செஞ்சதால் வீட்டுக்காரன் வாங்குறவங்களுக்கு வாங்கினவங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்துச்சு இதனால் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து உயரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்கள் கட்ட முடியாமல் கூட போயிடும் ஸோ அதனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இதை வந்து இனி ஒரு காலங்களில் நீங்கள் வந்து லோன் வாங்க போதும் சரி லோனு வந்து உங்களுக்கு இந்த ரெபோர் ரேட்டி இருக்கும்போது அந்த கட்டணம் வந்து இஎம்ஐ தொகையை உயர்த்த போதோ இல்லை இன்ட்ரெஸ்ட் வந்து இஎம்ஐ அதிகமாக வாங்கும் போதோ கண்டிப்பாக வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைன் அதாவது அபராத கட்டணம் வசூலிக்கப்படுது அந்த அபராத கட்டணம் பார்த்தீங்கனாக்கா அபராத கட்டணமாகவே வசூலிக்கப்பட வேண்டும் அதுக்கு தனியாக இன்ட்ரெஸ்ட் போட்டு பெனால்ட்டி போட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நடைமுறை பார்த்தீங்கனாக்கா ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இது வந்து வெளியிடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டினவங்களுக்கு வீட்டு கடன் வாங்குறவங்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு பர்சனல் லோன் எடுத்தவங்களுக்கு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அறிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி